பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, மன்னவன் எழிற்கோலம் மலை மீதுதான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஓம் நமோ நாராயணாய. அருள்நலம் சார்ந்த பெரியோர்களே, இன்றைய நாள் பெருமானுக்கு பிரம்மன் எடுத்த பெருவிழா பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவத்தினுடைய ஐந்தாம் நாள் காலை எம்பெருமான் மோகினி அவதாரமாக நாச்சியார் திருக்கோலத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்ற அந்த அற்புதமான வைபவத்தை நாம் இங்கே சேவித்து எம்பெருமானுடைய திருவுருளை வேண்ட இருக்கின்றோம். எம்பெருமான் நமக்கெல்லாம் திருவருள் புரிவதற்காகவே இந்த பிரம்மோற்சவத்தை கண்டருளி கொண்டிருக்கிறார். நம்முடைய இல்லம் தேடி, நாம் இருக்கும் இடம் தேடி எம்பெருமான் தேடி வந்து நமக்கு அந்த அவருடைய சேவையை தந்து நம்மையெல்லாம் உய்விக்கின்ற நிலையிலே அவர் இந்த பிரம்மோற்சவத்தை கண்டருளி கொண்டிருக்கின்றார். இந்த பிரம்மோற்சவம் எங்கே நடைபெறுகிறது என்று பார்த்தால் திருமலையிலே நடைபெறுகிறது. திருமலை என்று பார்க்கும்போது உலகிலே இருக்கின்ற ஒரு உன்னதமான இடங்களிலே முதன்மையாக இருப்பது நமது திருமலை. அப்படிப்பட்ட திருமலை ஏன் அந்த ஒரு சிறப்பு அதற்கு இருக்கிறது என்றால், அங்கே நின்ற கோலத்திலே எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். நின்ற கோலத்திலே என்னுடைய திருவடிகளை சேருங்கள், உங்களுக்கு வேண்டியதை நான் அருள்கின்றேன் என்கின்ற நிலையிலே அவர் அருள் செய்து கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் Thank you.
நிர்மலா கோவிந்தா, நிலமேக ஷியாமா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. புருஷா கோவிந்தா குண்டரிகா பட்சிவாஹன கோவிந்த பாண்டவ பிரிய ஸ்ரீ கோவிந்த பிரம்மோத்சவே சேஷகிரீஸ்வரஸ்ய பிரம்மோத்சவே
பிரம்மோற்சவே சேஷ கிரீஸ்வரஸ்ய சுமோஹினீ ரூபதரஸ்ய சேவா சார்தாம் கிருஹஸ்த ஶ்ரியமாதனோதி சார்தாம் கிருஹஸ்த ஶ்ரியமாதனோதி சார்தாம் கிருஹஸ்த ஶ்ரியமாதனோதி பிரம்மோற்சவத்தில் மோகினி திருக்கோலத்தில் நவநீத கிருஷ்ணனுடன் எழுந்தருளும் எம்பெருமானை சேவிப்பவர்களுக்கு இல்லற இன்பமானது முழுவதுமாக கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு உரைக்கின்றது. அப்படி மோகன ரூபனாக எழுந்தருளும் அந்த பெருமாளை நாம் அனைவரும் பணிவோமாக. ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய புரட்டாசி மாச பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாள் காலை மோகினி அலங்கார திருக்கோலத்தில் பெருமாளை நாம் சேவிக்கின்றோம். மோகினி அலங்காரம் நாச்சியார் திருக்கோலம் என்று இந்த திருக்கோலத்தை போற்றுவது உண்டு. விசேஷத க்ரூர கலோஹுநராணாம் பாபாகராணாம் பரபீடகானாம் பூகோள மத்தியே திரமிடே ச புண்யே ஸ்ரீவேங்கடாத்ரிர் கதிரேவனான்யா. கொடியதான இந்த கலியில் பலவிதமான பாபங்கள் சம்பவிக்கக்கூடியதான இந்த கலியுகத்தில் மக்கள் உயர்ந்த பலனாகிய மோட்சத்தை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன தெரியுமா? ஏழு மலைகளுக்கு தனிப்பெரும் நாயகனாக விளங்கக்கூடிய ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கக்கூடியதான எம்மானாம் எம் பெருமானாம் செங்கோளுடைய திருவரங்கச் செல்வனாம் திருவேங்கடமுடியானுடைய தாழ் பணிதலை தவிர்த்து இவர்களுக்கு வேறொரு உபாயம் இல்லை. இதோ பாருங்களேன், மோகினி அலங்காரத்தில் ஜெகன்மோகன ரூபனான கண்ணன் முன்னே எழுந்தெழுகிறான். இந்த மலையப்பன் தான் கண்ணன், கண்ணன் தான் மலையப்பன். மோகினி திருக்கோலத்தில் கண்ணன் இருந்தாலும் முன்னே கண்ணன் எழுந்தெழுவது திருவேங்கடமாமலையில் ஒரு தனிச்சிறப்பு. நவநீத நர்த்தகனாக அந்த கண்ணன் தனியாக எழுந்தெழுகிறான். கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயனான அதே மலையப்பன் அதே கண்ணன் மோகினி திருக்கோலத்தில் எழுந்தெழுகிறான். இது திருவேங்கடமாமலையில் நாம் நன்கு ரசித்து சேவிக்க வேண்டிய விஷயம். மங்களமான வாத்தியங்கள், தேவலோகத்தில் உள்ள தேவர்களை எல்லாம் நித்தியசூரிகளை எல்லாம் இதோ பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. ஐந்தாம் நாள் காலையில் பெருமான் புறப்பாடு கண்டொழிவிட்டான், வாருங்கள் வந்து சேவியுங்கள் என்று அவர்கள் அனைவரையும் அழைப்பது போன்று மதுரமான வாத்தியங்கள் ஒலிக்கின்றன. ஆடல்கள், பாடல்கள், நிருத்தங்கள், கீதங்கள், வாத்திய விசேஷங்கள் என்று எல்லாவற்றையும் ஒரு சேர அனுபவிக்கிறோம். அழகிய மாடவீதி, இருபுறமும் மக்கள் வெள்ளும், எங்கும் கோவிந்தா 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 என்று ரசிக்கிறார்கள். ஒரு சிலர், என்ன சுவாமி இன்று ஸ்ரீனிவாசனுக்கு பதில் தாயாருடைய புறப்பாடோ என்று அந்த மோகன ரூபத்தில் மயங்கி பெருமானா அல்லது பிராட்டியா என்று நினைக்கிறார்களா? பெருமான் பிராட்டியின் திருக்கோலத்தை தான் கொண்டு விளங்குகிறான். பிராட்டியினுடைய அந்த நடை உடை பாவனை என்று அனைத்தையும் ஒருங்கே தன்னகத்தே கொண்டு பெருமான் விளங்கினால் கூட அவளுடைய அருள் பார்வை அந்த கண்ணழகு மட்டும் பெருமானால் கொண்டு வர முடியவில்லையாம். பராசர பட்டர் வெகு அழகாக இந்த நாச்சியார் திருக்கோலத்தின் சௌந்தரியத்தை வர்ணிக்கின்றார். பரமேஸ்வரன் முதலான மகா யோகிராஜர்கள் ஜிதேந்திரியர்கள் கூட பெருமானுடைய மோகினி திருக்கோலத்தை கண்டு மயங்கினார்கள். ஒரு சமயம் நரநாராயணனாக பகவான் பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவத்திற்கு இடையூறு செய்வதற்காக தேவேந்திரன் ரம்பை, மேனகை, திலோத்தமை முதலான அப்சர ஸ்திரீகளை அனுப்பினான். அப்பொழுது நாராயணன்
தவத்திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் தன்னுடைய தொடையை தட்டினார். அதிலிருந்து அழகியதான ஒரு பெண்ணரசி தோன்றினாள். ஊரு என்றால் தொடை. அந்த ஊரு என்னும் தொடையிலிருந்து பிறந்ததினாலே அவளுக்கு ஊர்வசி என்பதாக பெயர். ரம்பை, மேனகை, திலோத்தமை இவர்கள் அனைவரை காட்டிலும் அவள் பேரழகு வாய்ந்தவள். இத்தகையதொரு பேரழகு பெண்ணை சிருஷ்டிக்கும் எம்பெருமான் இங்கே அவனே பேரழகுடன் கூடியவன். பிராட்டியின் திருக்கோலத்தில், நாச்சியார் திருக்கோலத்தில், மோகினி அலங்காரத்தில், பல்லக்கில் பவனி வருகிறான். உலகம் இவன் சௌந்தரியத்தை கண்டு மோகத்தை அடைகிறது. இந்த மோகம் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது. அது எம்பெருமானுக்கு உரியது என்னும் ஞானத்தை நமக்கு தரவல்லது. ஆம், இந்த அமுது ஆறாவமுதமாய் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது.
அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா. நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வோனே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே. எம்பெருமான் வெங்கடாஜலபதி சீனிவாசனாக எழுந்தருளி தினந்தோறும் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்ற பெருமான் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் காலை இன்று இப்பொழுது மோகினி அவதாரத்தில் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். இதோ எம்பெருமானை சேவிக்கிறோம். நாச்சியார் திருக்கோலத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கின்ற பெருமானை சேவிக்கிறோம். அந்த நாச்சியார் மார்பிலே இருப்பவர்கள். ஆனால் அந்த நாச்சியாரை அந்த நாச்சியார் திருக்கோலத்திலேயே எம்பெருமான் இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். மோகினி அவதாரம் என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த அவதாரம் எதற்காக எடுத்தார் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஒரு செய்தியை சொல்லுவார்கள். எம்பெருமான் தேவர்கள் அந்த பார்க்கடலை கடைகின்ற போது அதில் வந்த அந்த அமுதத்தை தேவர்களுக்கு அளிப்பதற்காக மோகினி அவதாரம் கொண்டு அதை தேவர்களுக்கு அளித்தார் என்று சொல்லுவார்கள். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கடல் வயிறையே கலக்குகின்ற நிலையிலே அன்று அந்த திருப்பார்கடலை கடைகின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததாம். அந்த திருப்பார்கடலிலிருந்து பல பொருட்கள் அங்கே தோன்றின. கற்பக மரம் தோன்றியது, நிலவு தோன்றியது, திருமகள் அதிலிருந்து தோன்றினாள் என்று பல்வேறு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பல்வேறு பொருள்கள் அந்த திருப்பார்கடலிலிருந்து தோன்றின. நிறைவாக அதில் அமுதம் தோன்றியது. அந்த அமுதத்தை தேவர்களுக்கு படைக்க வேண்டும், தேவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே பார்க்கும் பொழுது அசுரர்களும் அதிலே சேர்ந்து கொண்டு அது தங்களுக்கு தேவை என்கின்ற நிலையிலே அவர்கள் அங்கு வாதிட்டு கொண்டிருக்க அந்த நிலையை போக்குவதற்காக எம்பெருமான் என்ன செய்யலாம் என்று பார்த்தார். எம்பெருமான் அவதாரம் எடுப்பதே தன்னுடைய அடியவர்களை காப்பதற்கும் தனக்கு அந்த அடியவர்களுக்கு விரோதிகளாக இருப்பவர்கள் யார்களோ யார் யாரோ அவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் எம்பெருமான் தன்னுடைய அவதாரங்களை எடுத்துக்கொண்டு அருள் செய்து கொண்டு இருப்பதை புராணங்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே எம்பெருமான் என்ன செய்தால் நாம் தேவர்களுக்கு அந்த அமுதத்தை அளிக்க முடியும் என்கின்ற நிலையிலே பார்த்து ஏன் அவன் அப்படி நினைத்து பார்த்தான் என்றால் தேவர்களினுடைய தலைவனாக விளங்குபவன் நம்முடைய பெருமான். சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிடுவது போல அமரர்கள் அதிபதியாக இருப்பவன் எம்பெருமான். அவன் எல்லோருக்கும் தலைவனாக இருப்பவன். தன்னை நாடி வந்தவர்கள் அதுவும் எம்பெருமானை பொறுத்தவரையிலே தன்னை அடைக்கலம் என்று வந்துவிட்டவர்களுடைய வாழ்க்கையினை செழிப்பாக்கி அவர்களை காப்பதுதான் தான் அருள் செய்வது என்கின்ற நிலையிலே அருள் செய்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட பெருமான் தேவர்களுக்கு அருள் செய்வதற்காக என்ன செய்யலாம் என்று எண்ணி தன்னை ஒரு பெண் உருவாக்கி கொண்டு அதாவது நாச்சியார் திருக்கோலம் இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானை நாச்சியார் திருக்கோலத்திலே அதுவும் ஒரு பெண் என்கின்ற தோற்றத்திலே ஒரு அழகான பெண் நாம் லக்ஷ்மியை சொல்லுவோம். அந்த லக்ஷ்மியே பாராட்டுகின்ற நிலைக்கு இங்கு நாச்சியாராக அந்த அமுதத்தை வழங்குவதற்காக அவர் அங்கே அவதரித்தார். அவதரித்தார் என்று சொல்லுவதை காட்டிலும் தோன்றினார் என்று சொல்லுவதுதான் நியாயம். அந்த வகையிலே அங்கு தோன்றி அந்த தேவர்களுக்கு அந்த அமுதத்தை அளித்தாராம். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அந்த நிலையை நமக்கு உணர்த்துவதற்காக நம்மை நாடி வந்தவர்களை நான் கைவிட மாட்டேன், அவர்களுக்கு அருள் செய்வேன் என்கின்ற நிலையில்தான் இதோ இங்கே நாச்சியாராக அந்த திருக்கோலம் கண்டருளி கொண்டிருக்கின்றார் எம்பெருமான். அவருக்கு எதிர்த்த பக்கத்து நிலையிலே பார்க்கும்போது கண்ணன் அங்கே எழுந்தருளி சேவை செய்து கொண்டிருக்கிறான். கண்ணனாக இருப்பவனும் அவன்தான், மோகினியாக அவதாரம் செய்திருப்பதும் அவன்தான். அந்த வகையில் இரு
கோலங்களையும் நாம் காணும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியடைகிறோம். நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இன்றைய நாள் இருவருமே எழுந்தருளி நாச்சியாராக எம்பெருமான், கண்ணனாக எம்பெருமான் இங்கே நம் முன்னாலே காட்சி தந்து சேவை சாதித்து நமக்கெல்லாம் அருள் செய்ய திருவீதி விழா கண்டருளை கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும்போது உண்மையிலேயே எம்பெருமானுடைய திறம், அவருடைய அந்த நமக்கெல்லாம் அடியவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கிறதே, அதை எண்ணி பார்க்கிறோம், வியந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை தன்னை அடைந்தவர்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு, தன்னை சரண் என்று புகுந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு அருள் செய்கின்ற அந்த பெரிய உள்ளம் எம்பெருமான் ஒருவருக்குத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி நம்மையெல்லாம் தேடி வந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாச்சியார் திருக்கோலத்திலே கண்ணன் உடன் வர இங்கே அருள் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட இந்த பெருவிழா எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், உலகத்திலே புனிதமான ஒரு மலை என்று சொன்னால் அது திருமலைதான். அப்படிப்பட்ட திருமலையிலே ஏழு மலைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஏழு மலைகளும் ஏழு மலைகளே இறைவனாக எம்பெருமானாக போற்றப்படுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஏழு மலையிலே இங்கே எம்பெருமான் நின்ற கோலத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். அதை கண்ணுற்று அந்த சேவையை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் எம்பெருமானை நாடி வந்து அவனுடைய அருளை பெறுகிறார்கள். எம்பெருமான் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது, நாடியே வந்திடும் மக்களின் வாழ்விலே நலம் தரும் நாயகன் நீ, நெடுமலை ஏடியிலே நிறைவுகள் கோவிலில் நிலைத்திடும் இறையவன் நீ. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நெடுமலை ஏடியிலே நிறைவுகள் கோவிலில் நிலைத்திடும் இறையவன் நீ. ஏழு மலைகள், அதுவும் நெடிய மலைகள், அப்படிப்பட்ட அந்த நெடுமலை ஏழினிலே நிலைத்திடும் திருக்கோயில் கொண்டிருப்பவன் நீ. என்றைக்கும் கூட்டம் பொங்கி வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய அருளை நாடி லட்சக்கணக்கான அடியவர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமலையிலே இந்த விழா நடைபெறுகிறது. நாம் கண்டு மகிழ்கிறோம். ஸ்ரீஷம் இதம் பராபரமீடே சததம் ஸ்ரீஷம் இதம் பராபரம் ஈடே சததம் ஸ்ரீஷம். நவுதகரம்
கருட கமன முருக சயனம் அதிகம் கருட கமன முருக சயனம் அதிகம் பரமபதேசம் பாவனம் பரமபதேசம் பாவனம் திருவேங்கடகிரி தேவ மதுலம் மகிழமணோ சிரமீரே திருவேங்கடகிரி தேவ மதுலம் மகிழமணோ சிரமீரே சரதம் நமோ வெங்கடேசாய நமஹ. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழா நம்பினை ஓயுமே. திருவேங்கட மாமலை திருநாமத்தை பார்த்தாலே ஒரு வியப்பாக இருக்கின்றது. மலை என்று சொன்னாலே அது திருமலைதான் குறிக்கும். லோகத்தில் எத்தனையோ மலைகள் இருந்தாலும் இந்த திருவேங்கட மலைக்கு அந்தளவுக்கு ஏற்றம் என்பது உண்டு. ஏன் ஏற்றம் என்று சொன்னால் இங்கிருக்கக்கூடிய பெருமாளும் ஏற்றமுடையவனாக இருக்கின்றான். நெடியவனாக இருப்பதினாலே இந்த மலையும் நெடிய மலையாக இருக்கின்றது. உயர்ந்த சிகரங்களை கொண்டதாக இருக்கின்றது. அந்த உயர்ந்த சிகரங்கள் வைகுண்டத்தை தொடும் அளவுக்கு இருப்பதினாலே அவனுடைய அருளும் அந்தளவுக்கு நீண்டிருக்கின்றது என்றுதான் பெரியோர்கள் பணிப்பர். அப்படிப்பட்ட இந்த திருவேங்கட மலையிலே வருடாந்திர பிரம்மோற்சவம் ஐந்தாவது நாள் மிக அழகாக எம்பெருமான் மோகினி அவதாரத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் பார்த்தால் அழகான கண்ணனுடைய அந்த அருளும் நிறைந்திருக்கக்கூடிய வண்ணமாக அவனும் துணையாக வருவதை போன்று ஒரு அலங்காரம். என்ன அழகான அந்த அலங்காரத்தை யார் செய்வார்களோ என்று தெரியவில்லை. அவர்களுக்கு பல கோடி பல்லாண்டு பல்லாண்டு என்றுதான் பாட வேண்டும். எம்பெருமானுடைய அவனே தன்னை உருவாக்கி கொண்டு இப்படி செய்வானோ என்று நினைக்க வேண்டிய அளவிலே அந்த மலர் மாலைகளும் ஆபரணங்களும் பட்டு வஸ்திரங்களும் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வியப்பான தன்மை நமக்குள்ளே எழுந்தெழுகின்றது. அந்த வியப்பான தன்மை என்ன என்று பார்த்தால் இதைவிட பெரியவன் வேறொன்றுமில்லை, இதை மிக்க பெருதெய்வம் வேறொன்றுமில்லை என்று திருவேங்கடத்திற்கு சொல்வதை போன்றுதான் இருக்கின்றான் பகவான். அவன் எப்பொழுதுமே காக்கும் தன்மையனாகவே இருக்கின்றான். அந்த காக்கும் தன்மை அதற்காகத்தான் இரட்சகன் என்கின்ற ஒரு திருநாமம் இவனுக்கு உண்டு. இரட்சகன் என்று சொன்னால் இரட்சிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யாருக்கெல்லாம் துன்பம் நிகழ்கின்றதோ அந்த துன்பத்திலிருந்து காக்கக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருக்கின்றது. அது ஆன்மாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துன்பத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பகவான் இதோ திருவேங்கட மலையிலே மோகினி அவதாரம் நாச்சியார் திருகோலத்தோடு அழகாக காட்சி கொண்டிருக்கின்றான். திருப்பதி என்கின்ற ஒரு திருநாமத்தை பார்க்கும் பொழுது இங்கே இந்த அழகான அந்த திருநாமத்திற்கேற்றாற்போலே பக்கத்தில் பதியாகிருக்கின்ற கண்ணனும் திருவாக பிராட்டியுமாக இருக்கக்கூடிய இருவருமாக சேர்ந்து வரக்கூடிய இந்த உற்சவம் இந்த வாகனத்திற்கு ஏற்ற ஒரு திருநாமமாகத்தான் இந்த திருப்பதி என்கின்ற ஒரு திருநாமம் இருக்கின்றது என்று நாம் நினைக்கலாம். அதனால்தான் அவன் அன்று ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அவர்களை குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் இந்திரன் கல்மழை பொழிந்தபொழுது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆயர்களையும் ஆனிரைகளையும் காத்தவனாக இருந்தான். அப்படிப்பட்ட திறமை மிக்கவனாக இருந்தவன்தான் இங்கு இப்பொழுது அமுதத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்களை அழிக்கும் தன்மையனாக இருந்து தேவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை காக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் அவன் இரட்சகன் என்கின்ற ஒரு திருநாமத்திற்கு ஏற்றம் உடையவனாகவே இருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த திருநாமத்தோடு இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானை கோடான கோடி பக்தர்கள் எல்லாம்
அழகாக எழுந்தருளி எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடியவளாக இருக்கின்றார்கள். திருவேங்கடத்திற்கு வந்துவிட்டாலே அருள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால் அது திருவேங்கடமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் பக்தர்களுடைய திருமுகத்தை பார்த்தாலே யாருக்கும் களங்கம் என்பதே இல்லாத ஒரு இடம். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், புன்முறுவலாக இருக்கின்றார்கள். அவனுடைய சௌந்தரிய சோபையும் இவர்களுக்கு கிட்டுமோ என்று நினைக்க வேண்டிய அளவிலே நாம் நினைக்கக்கூடியவளாக இருக்கின்றோம். இதோ எத்தனை கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் திரளாக வந்திருந்து சமூக ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த இடத்திலே எம்பெருமான் மீது ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு பார்த்தால் மன அழுத்தம் என்று பெரிய வியாதி என்பது ஒன்று உலகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த மன அழுத்தம் எல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட உற்சவங்களிலே பங்கேற்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி உற்சவங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை, இல்லை என்றால் 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை என்றால் 3 மாதத்திற்கு ஒரு முறை, எப்போ ஒரு முறை எம்பெருமானை சேவித்து அவனுடைய திருப்பாதங்களை ஆசிரியித்து நம்முடைய குறைகள் எல்லாம் அவனிடத்தில் எடுத்து சொல்லும்போது அவன் நமக்கு அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் இத்தனை திவ்ய தேசங்களை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். 108 திவ்ய தேசங்களில் 106 திவ்ய தேசங்கள் கண்ணார கண்டு எம்பெருமானை சேவிக்கக்கூடிய பதிகளாகவே இருக்கின்றன. அப்படிப்பட்ட பதிகளிலே திருவேங்கடம் என்கின்ற பதிகம் எந்த நடுநாயகமாக இருந்து கொண்டு அருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வேங்கடம் என்று சொன்னாலே 2 விதமாக விளக்கம் சொல்வார்கள். ஒன்று, பாபங்களை அழிக்கக்கூடியது, தீயிலிட்ட தூசை போன்று பாபங்கள் அழிந்து விடுமாம். மற்றொன்று, ஐஸ்வர்யங்கள் வளரும். மனிதர்களுக்கு தேவையானது இரண்டும் தான். அந்த இரண்டு இந்த இடத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி கிடைக்கக்கூடிய அருள் தன்மை நிறைந்த திருவேங்கடம். ஏனென்று சொன்னால் மனித பிறவியில் தான் செய்கின்ற பாபங்கள் அடியோடு அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல்லறியே நரங்கத்தம்மான் என்று ஆழ்வார் பாடுகின்றார். ஏனென்றால் பாரமாய பழவினைகள், நான் செய்த பாவம், என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம், அவருடைய முன்னோர்கள் செய்த பாவம், இப்படி எல்லா பாவங்களும் பாரமாகத்தான் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வேரோடு அறுத்து விட்டானாம் எம்பெருமான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். நாம் அவனை வேண்டினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றானும். அவனை ஏதும் நாம் உண்டியலில் கொண்டு சென்று நாம் காணிக்கை போடுவது ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தாலும், அடுத்தபடியாக என்னுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும், எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை அழகாக திருவாய் மொழியில் நம்மாழ்வார் சொல்கின்றார், அமுதம் அமர்கற்கு ஈந்த நிமிர்ச்சுடர் ஆழி நெடுமால் அமிதிலும் மாற்ற இனியன் நிமிர்திரை நீர் அரியதாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமாளை நாம் சேவிக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அமுதை தாய் இருந்தையாக
சாதி தருளாசி பிரணமாய் முகூர்த்தனாம் சீமாத்தாங்கிரமிஷ்யாம் ஸ்ரீமத் பராங்கசமணம் பிரணதோஸ்மி நித்யம் நேரே நேரே ஏனையா
தன்னை வணங்குபவர்களுக்கு அருள் செய்வதற்காக 108 திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்று சொல்லுவார்கள். அந்த 108 திவ்ய தேசங்களையும் நாம் சென்று சேவிக்க முடியுமா என்றால், அதிலே 2 திவ்ய தேசங்கள் நம்முடைய பூலோகத்திலே இல்லை. அவை பரமபதம் என்று சொல்லுகின்றோமே, அந்த பரமபதம், எம்பெருமான் வைகின்ற அந்த ஸ்ரீ வைகுண்டம், இந்த 2 தலங்களும் இந்த பூலோகத்திலே இல்லை. ஆனால் அந்த குறையை போக்குவதற்காக பூலோகத்திலே வைகுண்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் எம்பெருமான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்பெறுகின்ற இந்த திருமலை, அந்த திருமலை உண்மையிலேயே வைகுண்டம் சென்றால் என்ன அடைவோமோ, எம்பெருமானுடைய திருவடி நிலையிலே கலந்து நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அருளவன் இங்கே திருவேங்கட மலையிலே இருக்கின்ற எம்பெருமான். திருவேங்கட மலை என்று சொன்னாலே இறைவனை சாதித்த, இறைவனை நாம் சேவித்த, அவன் திருவுருளை பெற்ற ஒரு உய்வு நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் பெரும் மன்னனாக இருந்த குலசேகர ஆழ்வார் தன்னுடைய அந்த பாசுரங்களிலே அருளி செய்கிறார். என்ன செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், பிறவியே எனக்கு தேவையில்லை. ஆனேறு ஏழ்வென்றான், ஆண் ஏறு ஏழ்வென்றான், அவன்தான் இப்போது மோகினி அவதாரத்தோடு அவதாரம் எடுத்து கொண்டிருப்பதோடு பக்கத்திலே கண்ணனாக எழுந்தருளி கொண்டிருப்பவன். அப்படி ஆனேறு ஏழ்வென்றான், அடிமை திறமல்லால் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். அப்படி அடிமை திறமல்லால் ஊனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, வேங்கடம் எப்படி என்று பார்க்கும்போது நம்முடைய ஊழ்வினைகளையெல்லாம் நாம் பிறவி இந்த உடலை எடுத்து நாம் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களையெல்லாம் மாற்ற வல்லவன். அப்படிப்பட்ட அந்த மாற்ற வல்லது திருவேங்கட மலை. அப்படிப்பட்ட திருவேங்கடத்திலே கோனேறி வாழும் குறுகாய் பிறக்க மாட்டேனா என்று அவர் கேட்கின்றார். குருகு என்று சொன்னால் அது இந்த இடத்தை விட்டு பறந்து கூட போகக்கூடியது. அதனாலே நம்முடைய உள்ளம் என்பது அலைவாயக்கூடியது. எனவே குறுகாக கேட்டது தவறோ என்கின்ற எண்ணத்திலே அடுத்த நிலையிலே கேட்கின்றார். அங்கே இருக்கின்ற அந்த நீர்நிலைகள் இருக்கிறதே, அந்த நீர்நிலைகளிலே மீனாக இருக்க மாட்டேனா என்று கேட்கிறார். காரணம், மீன் அந்த நீர்நிலையை விட்டு வர முடியாது என்கின்ற நிலையிலே முதலிலே குறுகாக கேட்டவர், பின்னால் அது அந்த நீர்நிலையிலே ஒரு மீனாக இருக்க மாட்டேனா என்று கேட்கின்றார். மீன் கூட இறந்து போகலாம், தண்ணீர் வற்றிவிட்டனால் இறந்து போகலாம். அந்த வகையிலே அடுத்த நிலையிலே என்ன ஆக வேண்டும் என்று பார்க்கின்றார். பார்த்தால் அந்த திருவேங்கட மலையிலே இப்படி ஒவ்வொரு நிலையும் சொல்லி கொண்டு போனவர், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, என் கோயிலின் வாசல் படியாய் கிடந்து உன்னுடைய பவளவாயை காண வேண்டும். அந்த உன்னுடைய திருக்கோயில் இருக்கிறதே, அந்த திருக்கோயிலிலே இன்றைக்கும் நாம் குணசேகரப்படி என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு படியாக இருந்து தினந்தோறும் உன்னுடைய அந்த பவளவாயை சேவிக்கின்ற ஒரு பேற்றினை தரமாட்டாயா என்று கேட்கின்றார். அது அடுத்த நிலையிலே அவரை எண்ணி பார்க்கிறார். இதையெல்லாம் கேட்பதற்கு நான் யார், எனக்கு எப்படி அருள வேண்டும் என்று எம்பெருமானுக்கு தெரியாதா? அந்த வகையிலே ஏதேனும் ஆகேனோ, திருவேங்கட மலையிலே நான் ஏதேனும் ஆக வேண்டும், அப்படி ஆகின்ற ஒரு நிலையை எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று அவர் கேட்கின்றார். கேட்பவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் பரவாயில்லை, சேர மன்னனாக இருந்தவர், சேர மன்னனாக இருந்தவர் அதெல்லாம் அந்த அரசாட்சியிலே காணாத ஒரு இன்பத்தை இங்கே ஒரு படியாய் கிடப்பதிலே, இல்லை ஏதேனும் ஆகி நாம் இன்புறுவதை தான் அவர் பெறுவதை, அதாவது திருமலையிலே ஏதேனும் ஏதேனும் ஒரு பொருளாக இருந்து நாம் எம்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்கின்ற நிலையில்தான் ஒரு மாமன்னன் இப்படி பாடியிருக்கின்றார் என்று பார்க்கும்போது அந்த திருவேங்கட மலையினுடைய சிறப்பினை என்ன சொல்லுவது? அந்த நிலையில்தான் திருவேங்கட மலை என்று பார்க்கும்போது நாடி வருபவர்களை அவர்களை உய்வு பெற செய்யும். உய்வு என்றால் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலை. அவர்கள் உய்வு பெறுகின்றார்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு அதனினும் மேலான அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலே கிடைக்கின்ற அந்த ஒரு நிலை, பரமபதத்திலே கிடைக்கின்ற ஒரு நிலை, அந்த நிலையை பெறுவார்கள். அப்படிப்பட்ட நிலையை பெற்றுத்தருகின்ற ஒரு சிறப்பான ஒரு இடமாக, சிறப்பான தலமாக இந்த பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற இந்த திருமலை நிகழ்கிறது. அந்த திருமலையிலே இதோ தேவர்கள்தான் இப்படி வந்து இந்த கலை நிகழ்ச்சிகளையெல்லாம் எம்பெருமான் முன்னாலே நடத்துகின்றார்களோ என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு
பூ, மரத்திலே பூத்த பூ என்ன சொல்லிட்டான், அந்த சிந்து அந்த மரத்திலிருந்து கீழே விழுகிறது. அந்த மரம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், திருமலையிலே இருக்கின்ற ஒரு மரம், அந்த மரத்திலே பூ பூத்து இருக்கிறது. அப்படி பூத்த அந்த பூ கீழே விழுந்து விடுகிறது. விழுந்த பூ எண்ணுகிறதாம், ரொம்ப மகிழ்ந்ததாம். ஏனென்று கேட்டால், நான் பூவாக இருந்தேன், அது இந்த திருவேங்கடம் மண்ணிலே நான் விழுந்திருக்கிறேன் என்று பார்க்கும்போது, இந்த மண் இருக்கிறதே, திருவேங்கடம் மண் இருக்கிறதே, அந்த திருப்பதி திருமலையினுடைய மண் இருக்கிறதே, அது நம்முடைய உயிரை தரக்கூடியது என்கின்ற நிலையிலே அந்த சிந்திய பூவே மகிழ்ந்ததாம். அருமையாக நம்முடைய சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிடுவார், சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்று சொல்லுகின்றார். சிந்து பூ, அதாவது அது மரத்திலே பூத்திருக்கிற நிலையிலே கூட பார்க்கலாம், அது மனத்தை தருகிறது, அதனால் அது மகிழ்ந்திருக்கலாம். இல்லை, கீழே விழுந்துவிட்ட பூவே, அதுவும் எங்கே விழுந்தது என்று பார்த்தால், திருமலை மண்ணிலே விழுந்த பூ மகிழ்ச்சி அடைகிறதாம், இன்புறுகிறதாம். அப்படி இன்புறுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த மண்ணிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். எழுந்தருளி எல்லோரும் வருகின்ற நாடியே வந்திடும் மக்களின் வாழ்விலே நலம் தரும் நாயகன் நீ, நெடுமலை ஏழிலே நிறைவுகள் கோவிலில் நிலைத்திடும் இறையவன் நீ என்கின்ற நிலையை தெரிந்து கொண்ட நிலையிலேதான் அந்த சிந்து பூ மகிழ்ந்ததாம். எந்த அளவுக்கு எம்பெருமான் அருள் செய்கின்றார் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அவனுக்கு எம்பெருமானுக்கு தன்னிடம் தன்னை வந்து வணங்குபவர்கள், தன்னிடம் தன்னுடைய திருப்பாதங்களிலே சரணடைந்தவர்கள், இவர்களையெல்லாம் காக்க வேண்டும், இவர்களுக்கெல்லாம் உய்வு தர வேண்டும் என்கின்ற நிலையில்தான் அவன் இங்கே சேவை சாதித்து நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கிறான். இதோ பார்த்தால், மோகினி அவதாரமாக நாச்சியார் திருக்கோலத்திலே எம்பெருமான் திரு மாட வீதிகளிலே எழுந்தருளி இங்கே நம்மையெல்லாம் தேடி வந்து நமக்கு அருள் செய்கின்ற நிலையில்தான் இந்த பிரம்மோற்சவத்தை கண்டருளி இருக்கின்றான். திருமலையிலே எழுந்தருளி சேவை தரும் அருளாளன், இந்த திருமலையிலே எழுந்தருளி நமக்கு சேவை தருகின்ற, இந்த நமக்கெல்லாம் நாமெல்லாம் சேவிக்கின்ற ஒரு பேற்றினை தருகின்ற அந்த எம்பெருமான், வரும் துயரம் போக்கி அருள் வழங்குகிற பெரும் வள்ளல், அவன் பெரும் வள்ளலாக இருக்கிறான். எப்படி வள்ளலாக இருக்கின்றான் என்றால், இப்பொழுது நாம் பட்டிருக்கின்ற துன்பத்தை போக்குவது மட்டுமல்ல, வரும் துயரை போக்கி அருள் வழங்குகிற அருளாளன் அவன். வருகின்ற துயர், எதிர்காலத்திலே நம்முடைய விதிப்படி என்னென்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விதி வருகின்ற விதியின் காரணமாக வருகின்ற துயரத்தை கூட மாற்ற வல்லவன் நம்முடைய எம்பெருமான். கருமுயில்கள் தவழுகின்ற கருணைமலை வேங்கடவன், அவன் அந்த மலை இருக்கிறதே மலையே கருணைமலை, கருணைமலை. அப்படிப்பட்ட கருணைமலை, கருமுகில்களெல்லாம் தவழுகின்ற அந்த மலை, கருணைமலை என்று சொன்னால் மழை பெய்கிறது, ஆனால் திருவேங்கடத்திலே இருக்கின்ற நிலையிலே அந்த மழை பொழிகிறது என்றால் எம்பெருமானுடைய திருவருள் மழை பொழிகிறது என்பதை காட்டுகின்ற நிலையிலே அவன் நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய திருவடிகள் தனை கொண்டு திருவருளை வேண்டுகிறோம், அவனுடைய திருவருளை நாம் வேண்டுகிறோம். எப்படி வேண்டுவது என்று பார்த்தால், எம்பெருமான் அவன் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அவர்களுடைய துயரத்தை போக்குகின்றான் என்ற வகையிலே நாம் திருவேங்கடமலை அதை தரிசித்தாலே போதும், நம்முடைய மலையை தரிசித்தாலே போதும், நம்முடைய பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி எம்பெருமானை சேவிப்பது கடினமாக இருக்கிறது என்றாலும், அவனே நமக்கு சேவை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பிரம்மோற்சவங்களை எல்லாம் கண்டருளிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட திருவேங்கடவனை நாம் தரிசிக்க நிலையினை, அந்த திருவேங்கட மலையை தரிசித்தாலே போதும் என்கின்ற நிலையிலேதான் இங்கே இருக்கின்ற அருவிகளுக்கு பேர் இருக்கிறது. என்ன என்று பார்த்தால், பாபநாசம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய பாவங்களையெல்லாம் அந்த தீர்த்தத்திலே நாம் திருமல திவ்யக்ஷேத்திரம்லோ స్వామివారి వార్షిక బ్రహ్మోత్సవాలు ఎంతో వైభవంగా జరుగుతున్నాయి. మలయప్ప స్వామివారు మోహిని అవతారంలో పల్లకీపై, నవనీత కృష్ణుడుగా కృష్ణస్వామివారు తిరుచుపై వ్యవహరిస్తున్నారు. ఈ సందర్భంగా అడిషనల్ ఈవో శ్రీ సిహెచ్ వెంకయ్య చౌదరి గారు మనతో ఉన్నారు. నమస్కారం సార్. వేలాదిగా భక్తులు గ్యాలరీలో చేరి ఉన్నారు కదా, ఈరోజు జరిగే గరుడ సేవ గురించి మరి వారికి టీటీడి ఎటువంటి సదుపాయాలను కల్పించిందో కాస్త భక్తులకు వివరించండి సార్. ఓం నమో వెంకటేశాయ. ఈరోజు స్వామివారు మలయప్ప స్వామివారు మోహిని అవతారంలో భక్తులకు దర్శనం చేస్తున్నారు. అలానే వెంట శ్రీకృష్ణుని వాళ్ళు రాగా కన్నుల విందుగా అన్ని మాడ వీధుల్లో
భక్తులు దర్శనం చేసుకుంటున్నారు. ఈ ఈ మోహిని అవతారానికి పెద్ద చరిత్ర ఉందని చెప్పొచ్చు. స్వామివారు క్షీరసాగర సముద్రాన్ని చిలికినప్పుడు వచ్చే పాయసాన్ని అమృతాన్ని అమృతం కోసము దేవతలు డెవిల్స్ అందరూ కూడా ఫైట్ చేస్తున్నప్పుడు భగవంతుడు మోహిని అవతారంలో ఉండి రాక్షసులు మొత్తాన్ని సంహరించాడనే ఒక పురాణ గాథ చెప్తుంది. ఆ రకంగా ఆ రోజు దేవులను అందరిని కూడా రక్షించిన మోహిని అవతారంలో ఈరోజు భక్తులకు కనువిందు చేస్తున్నారు. లక్షలాది మంది ఇప్పటికే అన్ని గ్యాలరీలు కూడా నిండి ఉన్నాయి. బయట చాలామంది వేల మంది వెయిట్ చేస్తున్నారు. అన్ని రకాలైన ఏర్పాట్లు చేయడం జరిగింది. గ్యాలరీలో అందరూ కూడా దర్శించుకుంటున్నారు. అలానే బయట ఉన్న నాలుగు ఇన్ అండ్ అవుట్ గేట్ల ద్వారా కూడా భక్తులు వచ్చి దర్శనం చేసుకుంటున్నారు. ఇది చాలా చాలా ముఖ్యమైన రోజు. ఈరోజు సాయంత్రం గరుడ సేవలో స్వామివారు దర్శనమిస్తారు గరుడోత్సవంలో. ఈరోజు గరుడోత్సవానికి ముందు మోహిని అవతారంలో దర్శించడం అనేది సాంప్రదాయం. సో పురాణ గాథల ప్రకారం ఏ త్రేతాయుగం నుంచి ద్వాపర యుగం దాకా లేకపోతే కలియుగం దాకా ఈ అన్ని యుగాల్లో కూడా స్వామివారు రకరకాల పద్ధతుల్లో భక్తుల్ని సేవ చేయటం కానీ మిగతా సమాజాన్ని సేవ చేయటం కానీ వివిధ రకాలైన రూపాల్లో వచ్చి సమాజాన్ని రక్షించారు. ఇది దుష్ట రక్షణ శిష్ట రక్షణ అని చెప్పొచ్చు. స్వామివారిని ఈరోజు దర్శించుకుంటే మనలోనే కాదు సమాజంలో ఉండే అనేక రకమైన చెడు సాంప్రదాయాన్ని తను దర్శించుకుంటే పోతాయి అనే ఒక నమ్మకం ఉంది. అందువల్లనే ప్రజలు లక్షలాది మందిగా వచ్చి దర్శించుకుంటున్నారు. ఇప్పటికే మార్నింగ్ నిన్నటి నుంచి స్టాండ్లో చాలామంది వేల మంది లక్షల మంది వెయిట్ చేస్తున్నారు. వాళ్ళందరూ కూడా మార్నింగ్ ఉదయమే అల్పాహారాన్ని సర్వ్ చేయడం జరిగింది. 5 గంటలకే అందరికీ మిల్క్ పాలు సప్లై చేయడం జరిగింది. అలానే ఇప్పటికే అందరికీ అల్పాహారం చేయడం జరిగింది. మళ్ళీ ఒక 2 అవర్స్ తర్వాత వాళ్ళకి ఉప్మా సర్వ్ చేయడం జరుగుతుంది. అలానే లంచ్లో మధ్యలో ఒక మిల్క్ మళ్ళీ సప్లై చేయడం జరుగుతుంది. లంచ్లో 3 రకాలైన రుచికరమైన పదార్థాలు సిద్ధం చేయడం జరిగింది. దానితో పాటు ఒక పులిహోర ఇవ్వటం జరిగింది. అది రోజు మొత్తం కూడా నిల్వ ఉండే విధంగా ఉంటుంది. తర్వాత మధ్యాహ్నం తర్వాత వాళ్ళకి స్నాక్స్ ఇవ్వడం జరుగుతుంది. స్నాక్స్లో చాలా బిస్కెట్స్ ఇవ్వడం జరుగుతుంది. తర్వాత మరొకసారి ఈవినింగ్ వాళ్ళకి ఉప్మా వెజిటబుల్ ఉప్మా ఇవ్వడం జరుగుతుంది. అలానే నిరంతరాయంగా మిల్క్ మాత్రం సప్లై చేస్తున్నాము. ఈ పాలు అనేది చాలామంది పసిపిల్లలు వచ్చి ఉన్నారు, చాలామంది ముసలి వాళ్ళు కూడా వచ్చి ఉన్నారు. వాళ్ళందరికీ కూడా ఎప్పటికప్పుడు స్టాండ్స్లో మా ఆఫీసర్స్ ఎప్పుడప్పుడు శివరాజ సేవకులతో కలిసి మిల్క్ సప్లై చేయడం జరుగుతుంది. దీనివల్ల అన్ని రకాలైన ఏర్పాట్లు చేయడం జరుగుతుంది. ఆ ఏర్పాట్లకు అనుగుణంగా వాళ్ళకి సేవలు కూడా చేయటం జరుగుతుంది. చాలామంది శ్రీవారి సేవకులను ఉపయోగించుకొని దాదాపు 760 మంది టీటీడీ ఎంప్లాయీస్ ఇక్కడ అన్ని స్టాండ్లో ఉండి స్టాండ్ బై దగ్గరలోనే ఇంకొక లేన్లో పెట్టుకొని ఫుడ్ని ఎప్పటికప్పుడే సప్లై చేయడం జరుగుతుంది. మీరు చూస్తే ఆ లారీలో చూడండి వాటర్ ఎంత నిల్వ ఉంచడం జరుగుతుందో. అలానే ఎక్కడ కూడా ఏ విధమైన పదార్థాలు కానీ ఆహార పదార్థాలు కానీ వాటర్ కానీ వాళ్ళకి షార్టేజ్ లేకుండా ఏర్పాట్లు చేయడం జరిగింది. అందుకు అన్ని రకాలైన ఎంట్రీ ఎగ్జిట్ పాయింట్స్లో ఆఫీసర్స్ పోలీసు విజిలెన్స్ అందరూ కూడా కోఆర్డినేషన్ తోటి పనిచేసి ఒక టీమ్ లాగా వర్క్ చేయడం వలన బ్రహ్మాండమైన సక్సెస్ అయిందని చెప్పవచ్చు. థ్యాంక్ యూ సార్.
நமோ நாராயணாய. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைய தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மதுசூதனனாக இருக்கின்றான், மைத்துனன் நம்பி எப்பொழுதுமே இளமையாக இருக்கின்றானாம். இதோ பாருங்கள், கண்ணன் ஒரு பக்கம், பக்கத்திலே நாச்சியார். எவ்வளவு அழகான ஒரு இணை, ஒரு ஜோடி என்று சொல்வார்களே, அதுபோல எவ்வளவு அழகான ஒரு ஜோடியை நாம் எங்கும் காண முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையிலே இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்மோற்சவம் எப்படி நடக்கின்றது என்று சொன்னால், ஆண்டாள் கனவு கண்டதை போன்றுதான் நடக்கின்றது. ஒரு பக்கம் மத்தளங்கள் கொட்ட வரிசங்கங்கள் நின்றூத, இசை முழக்கம் என்பது திவ்ய பிரபந்தம் ஒரு பக்கம், வேதங்கள் ஒரு பக்கம், இசை கலைஞர்களுடைய நாட்டியம் ஒரு பக்கம். இப்படி 64 கலைகள் அனைத்தும் இந்த இடத்தில் நிறைவாக காண்பதை நாம் கண்ணார கண்டு மகிழ்கின்றோம். அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், முத்துடைய தாமும் நிறை தாழ்ந்த பந்தல். எப்படி இருக்கின்றது அந்த, இதோ பாருங்கள், அழகான அந்த வாகனத்தில் இருக்கின்ற அழகியலை எப்படி உணர்ந்தாலோ தெரியவில்லை ஆண்டாள் பிராட்டி. அவனுடைய மேன்மையான தன்மையை அழகாக வர்ணிக்கக்கூடியவளாக இருக்கின்றான். இப்படி இருப்பதினால்தான் அவன் மைத்துனன் நம்பியாக இருக்கின்றான். மைத்துனன் நம்பி என்று சொன்னாலே நித்திய யவ்வனாக இருக்கின்றான். நித்திய யவ்வனம் என்று சொன்னாலே எப்பொழுதும் இளமை மாறாமல் இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் மகிழ்ச்சி மாறாமல் இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் கொடுப்பதை நிறுத்தாமல் இருக்கக்கூடியவன். கொடுத்து கொடுத்து கைகள் சிவந்தன் அல்லவா, அப்படிப்பட்ட பிரான். அதனால்தான் அவன் நித்திய யவ்வனாக இருக்கின்றான். மனிதர்களும் அப்படி இருக்கலாம். மனிதர்களுக்கும் அந்த இரக்கத்தன்மை இருந்து அடுத்தவர்களுக்கு நாம் அன்பாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, இதோ மைத்துனன் நம்பி அதே போன்று இளமையோடு நாமும் இருக்கலாம் என்று அவனே எடுத்துக்காட்டாக இருக்கின்றான். அவன் எதையும் பெறவில்லை. ஏன் என்று சொன்னால், திருப்பார் கடலிலும் கிடந்த ஆறா அமுதாக அவன் இருந்தானே தவிர அமுதை தான் பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. அந்த அமுதை தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தான் அவன் இருந்தான் என்பது தனியான ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயத்திற்கு உரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் அடியவர்களிடத்தில் பெரும் மோகம் கொண்டவனாக இருக்கின்றானான். ஏன் மோகம் என்று சொன்னால், அடியவர்களுடைய ஆதங்கத்தை, அடியவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அவன் மோகம் கொண்டிருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் ஆசையை கொண்டவனாக இருக்கின்றான். மோகம் என்று சொன்னாலே ஒரு பக்கத்தில் அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், பிராட்டியை விரும்புவது என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் பக்தர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அது அடியவர்கள் என்று சொல்லக்கூடிய, அதனால்தான் வைணவத்தில் அடியேன் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அடியேன் என்று சொன்னால் தாழ்ந்தவன். யாருக்கு தாழ்ந்தவன் என்று சொன்னால், பாகவதர்களாக இருந்தாலும் ஆச்சாரியர்களாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் எல்லாருக்கும் தாழ்ந்தவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்ற ஒரு சொல். எவ்வளவு அழகாக தன்னைத்தானே தாழ்த்து கொள்பவன் மேன்மையான ஒரு குணத்தை அடைவான் என்று சொல்லும் வண்ணமாகத்தான் இந்த இடத்தில் அடியேன் என்கின்ற ஒரு சொல். அப்படிதான் அடியார்களுக்கு மனதை ஆட்கொள்ளக்கூடிய தன்மையனாக அவன் இருக்கின்றான். அதனால்தான் அவன் பெரு மோகம் கொண்டவனாக இருக்கின்றான். இதோ மோகன சுந்தரம் என்று சொல்லக்கூடிய, மோகனாங்கி என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக அழகாக அந்த மோகனம் என்று சொன்னாலே அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ஆற்றல். பெருமாளுக்கு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அவன் எல்லாரையும் கவரக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்களாக இருந்தால் ஒரு சிலரை மட்டுமே கவர்ந்து அதற்கடுத்து ஒரு சிலருக்கு வெறுப்பு என்பது ஏற்படும். ஆனால் பெருமாளிடத்தில் யாருக்கும் இது போன்று ஒரு வெறுப்போ இல்லை என்றால் பெருமோகமோ என்பது இருக்கவும் இருக்காது. ஏனென்றால் சாதாரணமாகவே அனைவருமாக சேர்ந்து மோகிக்கக்கூடிய தன்மை என்பது அவனுக்கு இருக்கின்றது. அதனால்தான் அந்த மோகன ரூபத்திலே
அவதாரம் எடுத்திருக்கின்றான் என்பதுதான். இதோ பாருங்கள், அந்த ஆரங்களை எல்லாம் பார்த்தால் அடகு நிறைந்தவைகளாக இருக்கின்றன. பெருமாளுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பதை காட்டிலும் பெருமாள் இந்த ஆரங்கள் ஏற்றத்தை பெற்றவைகளாக இருக்கின்றன. வஜ்ர வைடூரியங்கள் அரசர்கள் முதற்கொண்டு அடியவர்கள் முதற்கொண்டு அனைவருமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் எம்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற இந்த திருவேங்கட மலைதான். காலம் காலமாக சேர சோழ பாண்டியர்கள் முதற்கொண்டு அதற்கடுத்தபடியாக நாயக்க மன்னர்கள் முதற்கொண்டு கிருஷ்ணதேவராயர் முதற்கொண்டு அனைத்து அரசர்களுமாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த திவ்ய திருத்தலத்தின் மீது ஒரு மோகம் கொண்டார்கள். அதனால்தான் எம்பெருமானும் அவனும் மோகம் கொண்டு இந்த அவர் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடிய அமுதத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கியவன். தேவர்களுக்கு மட்டுமல்ல, அவனை நாடக்கூடியவர்கள் அனைவருமே தேவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். தேவர்கள் என்று சொன்னாலே எம்பெருமான் மீது பற்று கொண்டு எம்பெருமானுடைய உள்ளத்தை அறிந்து எம்பெருமானுடைய அடியார்களுக்கெல்லாம் சேவை செய்கின்ற ஒரு மகன். அதனால்தான் பாகவதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பாகவதர்கள் என்று சொன்னாலே எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு சேவை சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க வைணவம் என்று சொல்லக்கூடிய இந்த மதத்தில், வைணவம் என்கின்ற சொல்கின்ற ஒரு பிரிவில் முழுக்க முழுக்க அடியவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்மைதான். அப்படிதான் சேவை என்கின்ற ஒரு மனப்பான்மை, ததியாராதனம் என்பது ஒன்று நடக்கின்றது. அந்த ததியாராதனம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தியவர் யார் என்று சொன்னால் திருமங்கை மன்னன். அந்த திருமங்கை மன்னன் அழகாக குமுதவல்லி நாச்சியார் அவருடைய துணைவியார் என்ன சொன்னால், 1000 பாகவதர்களுக்கு ததியாராதனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நியதியை அவர் சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார். அப்படிதான் அந்த ததியாராதனம் என்கின்ற உணவிடும் பழக்கம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமா, கோயில்களில் இருக்கின்ற பிரசாதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அங்கே பணிபுரியவர்கள் மட்டுமல்லாமல் அனைவருக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை, பசியாரக்கூடிய ஒரு தன்மையும் இதில் இருப்பதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய நிலையிலே அழகான இந்த நாட்டிய கலைகள் எல்லாம் நடந்து வண்ணமாக இருக்கின்றன. அதைதான் அழகாக, இதோ பாருங்கள், இந்த பெண்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எந்தளவுக்கு ஒரு நளினத்தோடு நாட்டியத்தை புரியக்கூடியவர்களாக இருக்கின்றார். எம்பெருமான் ஒரு பக்கத்தில் அவன் மோகினி அவதாரத்தில் நளினமாக காட்சி கொடுக்கின்றான். அந்த நளினத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இங்கிருக்கின்ற பெண்கள் எல்லாம் அழகாக நாட்டியம் புரியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்ன அழகு, எத்தனை அழகு, அத்தனை அழகும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த மோகினி அவதாரத்தில் எம்பெருமான் இருக்கின்றான். பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, பார்க்கின்றவருடைய மனதையெல்லாம் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை. மனக்கட்டுப்பாடு வேண்டுமா, மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, மனதில் எந்த கலங்கம் இல்லாமல் இருக்க வேண்டுமா என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு ஒரே இடம் எதுவென்று சொன்னால் அது திருவேங்கட மலைக்கு எழுந்தறினாலே அந்த இடத்தில் மன ஒழுங்கு என்பது ஏற்படும் என்பதற்கு சான்றாகத்தான் இந்த இடத்தில் எம்பெருமான் இப்பொழுது எழுந்தறிக்கின்றான். இதைவிட ஒரு அழகு எங்காவது இருக்கின்றதா, இதைவிட மகிழ்ச்சி வேறு எங்காவது இருக்கின்றதா, இதைவிட செல்வ செழிப்பு வேறு எங்காவது இருக்கின்றதா என்று நாம் நினைத்து பார்த்தால் வேறெங்கும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால்தான் திருவேங்கடம் என்கின்ற இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளி எம்பெருமானை சேவித்தாலே அனைத்து விதமான அருள் என்பது நமக்கு கிட்டும் என்று ஆழ்வார்கள் முதலாக ஆச்சாரியர்கள் முதலாக அனைவரும் போற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த சேவையை சேவிப்போம். ஸ்ரீ ஸ்ரீநிவாசா அரியவர்கீசா நல்லவர் நேசா தாமரை கண்ணா திருமலை மன்னா திருமகள் பணியும் கருமகள் வண்ணா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீநிவாசா அரியவர்கீசா நல்லவர் நேசா தாமரை கண்ணா திருமலை மன்னா திருமகள் பணியும் கருமுகில் வண்ணா நீங்க சுருண்ட ஆம்பணி மீது துயிலும்
சரவே ஆலயம் சந்தான் வரும் பணியும் பாதா ஆழ்கடல் வந்தாலை மகள் வந்தா அருமடி பொழியும் வெங்கட ரமணா. கடலீங்கே பரமன் வரவே மலைகள் யாவும் மலையென மாறு புண்ணியவெல்லாம் வெள்ளிய நீராய் ஆலய புலத்தில் வந்து நீங்க மலையில் பலவித வடிவில் வந்து புவிந்தார் திருவடி வருடும் திருமகள் பரமன் கருணை மனதில் மறுவெனின்றாள். அருமணி பொழியும் வெங்கட ரமணா விடியும் திருமணி தெரியும் பரவும் பணியில் திருமலை விரியும் ஆலய பணியின்னாதும் எழவே கீதம் வழங்கும் பணியும் பாதம் ஆழ்கடல் வந்தாலை மகள் வந்தா அருமணி பொழியும் வெங்கட ரமணா. சென்றொழியில் தங்க விமானம் எங்கும் பிரகாசம் இங்கே தெரியும் மங்கள் எங்கள் இதயம் பொங்கிய மகிழும் ஆழ்கடல் வந்தாலை மகள் மன்னா அருமகள் பொழியும் வெங்கட ரமணா. ஒவ்வொரு படியாய் மலை மேலேறி வரிசையில் நின்று மெல்ல நகர்ந்து சந்நிதி உடையும் என் இலை தன்னை சொல்லவும் வருமோ சொல்லி புரியுமோ அருமழை பொழியும் வெங்கட ரமணா. நெருமான சந்நிதி உள்ளே ஆனையும் சங்கும் வாழி எனவே வாழ்த்தும் செய்கள் ஆத்தும் அருணி ஜெயது ஆழ்கடல் மன்னாலை மகள் மன்னா அருமழை பொழியும் வெங்கட ரமணா. அழவும் வெண்விழியும் துண்டகை உதடும் விரியும் மாதும் புரிய இடையும் தழுவிய உதையும் அருள் திருவடியும் வரும்பணியும் ஆழ்கடல் மன்னாலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கட ரமணா. துளசியும் சேர்த்து
அருகிய தீர்த்தங்கிரிகள் நனை அன்பர்கள் பதருந்தோந்த ஆலயம் முழுதும் எதிர்வை செய்யும் சந்திதி தந்தில் நிம்மதி சே மன்னவன் அழகை இன்னொரு முறையும் கண்ணில் நிறைத்து எண்ணமே கொண்டு சுதத்தை சொன்னவரும் அருமழை பொழியும் வெங்கட ரமணம் பிரம்மோத்சவம் கண்டருளி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இப்பொழுது அந்த மோகினி அவதாரத்திலே கண்ணன் உடன் வர இங்கே இரண்டு பெருமானையும் இரண்டு தோற்றங்களையும் நாம் இங்கே சேவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி நம்மாழ்வார் அழகாக குறிப்பிடுகிறார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும். எப்படி அடிமை செய்ய வேண்டும்? அடிமை என்றால் அவனுடைய திருப்பணிகளிலே ஈடுபட்டு அவன்தான் எல்லாம் என்கின்ற வகையிலே அவன் இடுகின்ற கட்டளையை நாம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே அவனுக்கு மட்டுமே நான் அடிமையாக வேண்டும். அதுவும் அவன் எப்படி என்று பார்த்தால், எந்த காலம் என்று பார்த்தால், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, இந்த காலம் இருக்கின்ற எல்லா காலங்களிலும் எந்தளவுக்கு நாம் உயிரோடு இருக்கின்றோமோ அந்த காலத்திலே உடனாய் மன்னி அவனோடு சேர்ந்து அவன் இடுகின்ற அந்த கட்டளைகளையெல்லாம் ஏற்று வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் அவனுக்கு குற்றமில்லாத வகையிலே திருத்தொண்டினை செய்து வர வேண்டும், கைங்கரியங்களை செய்து வர வேண்டும். யாருக்கு என்று கேட்டால் அதையும் அழகாக சொல்லுகிறார். செழில் குறவை திருவேங்கடத்து தெழில் குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே. அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தால், அவன் எந்தை எனக்கு தந்தை, அவனுக்கு தந்தை, அவனுக்கு முன்னால் என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா என்கின்ற நிலையிலே எந்தை தந்தை தந்தைக்கே, அப்படி என்னுடைய வம்சத்திற்கே தந்தையாக இருப்பவன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எழில்கொள் ஜோதி ஒரு ஒளி வடிவமாக இருப்பவன். எம்பெருமானை இங்கே நாம் சேவித்தால் எந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் என்று சொல்லுகின்றோமே அந்த ஒளி அவனுடைய திருமேனியிலிருந்து வெளிப்படுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த எழில்கொள் ஜோதியாக இருக்கின்ற எம்பெருமான் அவன் எந்தை தந்தை தந்தை, என்னுடைய தந்தைக்கு தந்தை, அவருக்கு தந்தை என்கின்ற நிலையிலே என்னுடைய பரம்பரைக்கே தந்தையாக இருப்பவன். அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி நாங்கள் அடிமை செய்ய வேண்டும் என்று சுவாமி நம்மாழ்வார் வேண்டுவதை பார்க்கிறோம். எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை அந்த தந்தைக்கு, அதாவது நம்முடைய வம்சம் தோன்றுவதற்கு முன்னேயே அவன் நிலைத்திருக்கிறான், அவன் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் மாணவர் மாணவர் கோனோடும் சிந்தை பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழில் கார் எழில் வண்ணதே என்று அவன், அதாவது நீல வண்ணத்திலே இருக்கின்றவன் கார் எழில் மேகத்தை போன்ற அழகுடைய அண்ணல், அண்ணல் என்றால் தலைவன், அப்படிப்பட்ட தலைவனாக இருக்கின்றானே அவன் எந்தளவுக்கு பழமை வாய்ந்தவன். அவன் எப்பொழுது தோன்றினான் என்று யாராலும் சொல்ல முடியாது. காரணம் அவனுக்கு தோற்றமே இல்லை. அவன் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவன். அப்படிப்பட்டவன்தான் இந்த திருவேங்கட மலையிலே அங்கே எம்பெருமானாக இருந்து வருகின்ற அடியவர்களுக்கு தினந்தோறும் அருள் செய்து கொண்டிருக்கின்றான்.
அண்ணல் மாயன் அணிகொள் ஜோதி அண்ணல் எந்தன் கண்ணன். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை நான் வணங்க வேண்டும். இதோ கண்ணன் திருக்கோலத்திலேயே எம்பெருமான் திருவேங்கடநாதன் இங்கே அருள் வருவதை அருள் செய்ய வருவதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடனுடைய அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமானிடம் வேண்டுகிறோம். திருமலையில் வாழ்பவனே, தேசமெல்லாம் காப்பவனே, இந்த உலகத்தையெல்லாம் காப்பவன் யார் என்று பார்த்தால் எம்பெருமான் தான். அவன்தான் இந்த உலகங்களை படைத்தான், காத்திருக்கிறான். அது ஊழிக்காலம் வரும்பொழுது அதை மறைக்க இருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையை செய்கின்ற அந்த எம்பெருமான் திருமலையில் வாழ்பவன். அவன் வருமடியார் வருமலைகள் ஏழினிலே பெருமலைகள் ஏழினிலே பெரும் கோயில் கொண்டவன். அவன் பெருமலைகள் ஏழு இருக்கின்றன, ஏழு மலை. அந்த மலையிலே பெரும் கோயிலை கொண்டிருப்பவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் திருமகளின் நாயகன். அவன் செல்வமெல்லாம் நமக்கு தருபவன். அப்படிப்பட்ட அவன் வறுமடியார் துயர் நீக்கி வாட்டங்கள் தீர்ப்பவன். அவனை தேடி வருகின்ற அடியவர்கள் யார் யாரோ அவர்களுடைய அவர்களுக்கு இனி வரப்போகின்ற துயரத்தையெல்லாம் மாற்றி, அப்படின்னா என்ன அர்த்தம்? விதியையே மாற்றக்கூடிய வல்லமை உடையவன் எம்பெருமான். விதி இதுதான் நடக்கப் போகிறது என்று விதிக்கப்பட்டது. அந்த விதி துயரமாக இருந்தால், அது அவனை வாழை செய்ய விடாததாக இருந்தால், அவனை எம்பெருமானை வணங்குகின்ற நிலையிலே இருக்கின்ற அடியவர்கள், அந்த அடியவர்களுடைய துயர் வருகின்ற துயரையெல்லாம் கூட போக்க வல்லவன் எம்பெருமான் என்று அழகாக குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காகத்தான் இந்த பிரம்மோற்சவத்தை கண்டருளிக் கொண்டிருக்கின்றான். நம்மை தேடி வந்து நமக்கு சேவை சாதிக்கின்ற அந்த பெரும் கருணையை எண்ணி பார்க்கிறோம். அவனை கோவிந்தா கோவிந்தா என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஏன் அப்படி வணங்குகிறோம் என்று பார்த்தால், அவன் அந்த கோவிந்தா என்கின்ற அந்த நாமம் இருக்கிறதே, நாராயணா என்கின்ற அந்த நாமம் இருக்கிறதே, ராமா என்கின்ற அந்த நாமம் இருக்கிறதே. அது என்னையெல்லாம் தரும் தெரியுமா? காமம் யாவையும் தருவதும் நாம் வேண்டியவற்றையெல்லாம் தருவது அந்த எம்பெருமானுடைய நாமம், அவனுடைய திருப்பெயர். அந்த நாமத்தை நாம் சொன்னால் நம்முடைய பாவங்களெல்லாம் விரைந்து ஓடுவதோடு நாம் வேண்டியவையெல்லாம் கிடைக்கும். நாம் என்ன வேண்ட வேண்டும்? நமக்கு உய்வு தர வேண்டும், பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையை நீ தர வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தரவல்லவன் அவன் ஒருவன்தான். அவனால்தான் அந்த நிலையை தர முடியும். அவனையன்றி வேறு யாராலும் அந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்ல முடியாது. அந்த வகையிலே நம்முடைய விருப்பங்கள், நாம் வேண்டுவன எல்லாவற்றையும் அருள்பவனாக இருப்பவன் அவன்தான். அப்படி அந்த அருளினை பெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார், காமம் யாவையும் தருவதும் அப்புறம் கடந்த சேம வீடு உரை செய்வதும், சேம வீடு அதாவது வீடு பேறு என்று சொல்லுகின்றோமே, பரமபதம் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த பரமபதத்தை அடைகின்ற ஒரு நிலையை தருவது எது தெரியுமா? நம்மை அந்த பரமபதத்திலே சேர்ப்பது எது தெரியுமா? சொல்லுகின்றார், அது என்ன என்று கேட்டால், ஓம வேள்வியின் உருபதம் தருவது. ஆயிரம் வேள்விகள் கோடி வேள்விகள் செய்தால் என்ன பலனோ அந்த பலனையெல்லாம் தரவல்லது ஒன்றே ஒன்று. அதுதான் எது என்று பார்த்தால், அது ஓம் நமோ நாராயணாய என்று எம்பெருமானை போற்றுகின்ற அந்த நாமம் இருக்கிறது அல்லவா, எம்பெருமானை பணிகின்ற ஒரு நாமம் இருக்கிறது அல்லவா. நாராயணனே உன்னை போற்றுகிறோம், உன்னை வணங்குகிறோம் என்கின்ற நிலையிலே உன்னிடம் அடி சேருகின்றோம், சரண் அடைகின்றோம். சரண் அடைவதுதான் எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு ஒரு வழி. அப்படி சரண் அடைவதற்கு அடிப்படையாக இருப்பது எம்பெருமானுடைய நாமத்தை உச்சரித்து நம்முடைய வாழ்விலே அவனுடைய நாமத்தை எப்போதும் மறக்காமல் இருப்பதுதான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் நமக்கு அவனுடைய நாமங்களை சொல்லி, இதோ இங்கே பல்வேறு நடனங்கள் ஆடுகிறார்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள், அதிலாவது கேட்டு அந்த நாமத்தை கேட்டாலே கூட போதும், நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி சீர் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த பெருமான் இதோ இங்கே நடனம் ஆடுவது போல எம்பெருமான் நடனம் ஆடுவதை பார்க்கிறோம்.
நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கின்ற அந்த எம்பெருமான் இங்கே நடனம் ஆடுகின்றதைப் போல இங்கே ஆடிக்கொண்டு வருவதை நாம் நம்முடைய கண்ணாலே சேவித்து மகிழ்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை மாற்றக்கூடிய, இது எப்படி நடக்கும் என்று தெரியாமல் விதி என்கின்ற ஒரு நிலையை நாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட விதி ஏற்கனவே விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லமை உடையவன் எம்பெருமான் ஒருவன்தான். அந்த மாற்றத்தை நாம் எப்படி பெறுவது என்று பார்த்தால், திருவேங்கட மலைக்கு வாருங்கள், திருவேங்கடவனை சேவியுங்கள். திருவேங்கடவன் அவன் உங்களுக்காக அருள் செய்வதற்காகவே அங்கே காத்து கொண்டிருக்கிறான். அதுவும் இப்படிப்பட்ட திருவிழா நாட்களிலே நாம் அவனை சேவித்தால் அவன் நம்மை தேடி வந்து அருள் செய்கின்றான். அந்த நிலையிலே இதை பாருங்கள், அந்த எம்பெருமானுடைய திருவுருளை பெற்ற ஒரு ஆனந்தத்திலே கும்மி அடிக்கிறார்கள், இங்கே கோலாட்டம் ஆடுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பினையுடைய திருவேங்கட மலையிலே நாம் எம்பெருமானை சேவிக்கின்ற ஒரு சீர்மையினை பெற்று மகிழ்கிறோம். தே சரணமகம், தே சரணமகம், தே சரணமகம், தே சரணமகம், தே சரணமகம், தே சரணமகம், சைஷவ கிருஷ்ணா தே சரணம் கதோஸ்மி, தே சரணமகம், தே சரணமகம், சைஷவ கிருஷ்ணா தே சரணம் கதோஸ்மி, தே சரணமகம், தே சரணமகம். தசவிதாவதாரா தர்மரக்ஷகமூர்த்தி தசமஸ்தகாசுரதளனா, தசவிதாவதாரா தர்மரக்ஷகமூர்த்தி தசமஸ்தகாசுரதளனா, தசதிஷா பரிபூர்ண தபனீய ஸ்வரூபா, தசதிஷா பரிபூர்ண தபனீய ஸ்வரூபா, தசாவரண லோக தத்வாதீதா, தசாவரண லோக தத்வாதீதா, தே சரணமகம், தே சரணமகம், சைஷவ கிருஷ்ணா தே சரணம் கதோஸ்மி, தே சரணமகம், தே சரணமகம். அனந்த சரணா சர்வாதாராதேய அனந்தகர திவ்யாயுதா, அனந்த சரணா சர்வாதாராதேய அனந்தகர திவ்யாயுதா, அனந்த நிஜ கல்யாண குணார்ணவா, அனந்த நிஜ கல்யாண குணார்ணவா, அனந்த ஸ்ரீ வெங்கடாத்ரி நிவாசா, அனந்த ஸ்ரீ வெங்கடாத்ரி நிவாசா, தே சரணமகம், தே சரணமகம், சைஷவ கிருஷ்ணா தே சரணம் கதோஸ்மி, தே சரணமகம், தே சரணமகம், சைஷவ கிருஷ்ணா தே சரணம் கதோஸ்மி, தே சரணமகம். நமோ வெங்கடேசாய. கதிர் ஒளி தீபம் கலசமுடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, மதுரையார் மன்னன் அடிநலை தொட்டு எங்கும் அதிர புகுந்த கணா கண்டேன் தோழி நான். இதோ இங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கண்ணன் ஆண்டாள் பிராட்டி மதுரையார் மன்னன் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றான். மதுரைக்கு மட்டுமா மன்னன் அவன்? இல்லை இல்லை,
இந்த லோகத்திற்கெல்லாம் மன்னனாகத்தான் இருக்கின்றான். அவனுடைய அந்த அழகிய தோற்றத்தை கண்டு சதிர் ஒளி தீபக் கலசம் உடனேந்தி நன்றாக சதுரில மங்கையர்கள் எல்லாம் நால் புறமாக இருந்து கொண்டு தீபங்களை ஏற்றி அவனை வணங்கக்கூடியவளாக இருக்கின்றார்களாம். அப்படிப்பட்ட மேன்மையான தன்மை தோழே கண்ணுராக்கிய இசை அமுதம் போன்று இனிய நம்முடைய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஜியர்கள் புடைசூழ கோஷ்டி சேவித்ததை கண்டோம். இந்த 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி என்கின்ற கோஷ்டி ஒவ்வொரு கோயிலும் இருக்கின்றது. அந்த கோஷ்டி அந்தந்த உற்சவங்களில் எம்பெருமானுக்கு எந்தெந்த ஆழ்வார் பாடிய பாடல்களை பாட வேண்டும் என்கின்ற ஒரு நெறியை வகுத்திருக்கின்றார் பகவத் ராமானுஜர். திருவேங்கடம் என்று சொன்னால் இந்த உற்சவங்களுக்கு இந்த பிரபந்தங்களை பாராயணம் செய்ய வேண்டும் என்றும், திருவரங்கம் என்று சொன்னால் அந்த உற்சவத்திற்கு அங்கே இந்த பாசுரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நெறியை வகுத்திருக்கின்ற வைணவம். வைணவம் என்பது மிகப்பெரிய புண்ணியத்தின் வாயிலாக வரக்கூடிய ஒரு சாம்பிரதாயம். அதில் நம்ம வைஷ்ணவர்களாக பிறந்தோம் என்கின்ற ஒரு நினைக்கும் பொழுது அது பெரிய பூர்வ ஜென்ம சுக்ருதம் என்று சொல்வார்களே, அதுபோல்தான் அதை நாம் நினைக்க வேண்டும். முத்தும் மணியும் வைரமும் பவழமும் நன்பொண்ணும் போன்ற அனைத்தும் ஒன்று சேர்ந்தாற் போன்று, தேனும் பாலும் கண்ணலும் அமுதமான முதலான அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் எந்தளவுக்கு இனிக்குமோ அதுபோல்தான் ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கின்றன. எந்த இசையும் இல்லை, இதோ அந்த கோஷ்டியில் பாடி அந்த பாசுரங்களை கேட்டால் தேனமுதம் நம்முடைய செவிகளில் பாய்ந்தொழுகி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்வார்களே, அதுபோல்தான் அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காகத்தான் ஞானம் அனுட்டானம் இவை இருந்தால்தான் எம்பெருமானை அடைய முடியும். அது மட்டுமல்ல, ஞானம் இருக்க வேண்டும், ஞானத்தை அனுட்டானமாக எப்படியெல்லாம் எம்பெருமானை தொடர்ந்து அவனை சேவிக்க வேண்டும், அவனுடைய பாசுரங்களை பாட வேண்டும், அவனுடைய நினைப்பிலே நாம் இருக்கும் பொழுது அதுதான் அனுட்டானம் என்று சொல்வார்கள். நாள்தோறும் செய்யக்கூடிய செயல்கள் என்ன அனுட்டானம் என்று சொன்னால், எம்பெருமானுக்குரிய செய்திகளிலே நாம் ஈடுபடுவதுதான் அனுட்டானமாக சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் இதோ மோகினி அவதாரத்தில் மிக அழகாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தோற்றப்பொழிவை பக்தர்கள் பார்க்க பார்க்க அவருக்கு இன்னும் அதிகமான சௌந்தரிய சோபை என்பது கிடைக்கின்றது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்தில் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த எழுந்தருளக்கூடிய தன்மைக்கு ஏற்றாற்போலே தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அதிசயம். கருட வாகனத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு பொலிவை தரக்கூடியதாக இருக்கின்றது. சிம்ம வாகனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பொலிவை தரக்கூடியதாக இருக்கின்றது. சூரிய பிரபை சந்திர பிரபை என்று சொல்லி அனைத்து வாகனங்களிலும் எம்பெருமான் ஏற்றத்துக்குரியவனாகவே இருக்கின்றான். இதோ இன்றைக்கு மாறுபட்ட ஒரு நிலையிலே அழகாக மோகினி அவதாரத்தில் இருக்கின்றான் என்று சொன்னால் இந்த அழகு எப்பொழுதுமே மாறாத மேன்மையான ஒரு அழகாக பக்தர்களுடைய மனதில் நிலைநின்று கொண்டு போகும் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அழகைத்தான்
பெரியாழ்வார் மிக அழகாக பாசுரமிட்டு காண்கின்றார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புருசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று என்று சொல்வார்கள். அப்படிதான் ஆழ்வார் அன்று அனுபவித்த அந்த அனுபவம் இதோ இந்த பாசுரத்தின் வாயிலாக பக்தர்கள் இன்று அனுபவிக்கலாம். எப்படி திருக்கண்டேனாம், எப்பொழுதும் பார்த்தால் பிராட்டியினுடைய சொரூபமாகவே இருக்கின்றான். திரு என்று சொன்னால் பிராட்டி, பிராட்டியினுடைய லக்ஷ்மி தான் முதலில் தெரியக்கூடியவளாக இருக்கின்றாள். அப்படிதான் இந்த மோகினி அவதாரத்தில் அவன் லக்ஷ்மியாகவே மாறிவிட்டானாக இருக்கின்றான். அதனால்தான் ஆழ்வார் அன்று திருக்கண்டேன் என்று சொல்லியிருப்பார் என்று நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. திரு மட்டுமல்ல, ஆயிரம் சூரியர்களுக்கு ஒப்பான பொன்மேனியை கண்டேன் என்றார். ஒரு சூரியருக்கே நம்மால் முடியவில்லை, ஆனால் அவனுடைய ஔஜல்யம் என்று சொல்லக்கூடிய ஒளி எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் ஆயிரம் சூரியர்களுக்கு ஒப்பான ஒளியை கொண்டவனாக இருக்கின்றானாம். அந்தளவுக்கு மேன்மையான ஒரு திருமேனியோடு அவன் இருக்கின்றான் என்பதுதான் பொலிவு. அது மட்டுமல்ல, சர்வ கந்தகா என்று சொல்வார்கள். எல்லா நறுமணங்களும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படி நறுமணங்கள் அனைத்திற்கும் சொந்தமானவனாக இருக்கின்றான். வாசனை திரவியங்கள் என்ன, தீப தூபங்கள் என்ன, அதற்கடுத்து அங்கிருக்கக்கூடிய நறுமணம் சார்ந்த அனைத்து பொருள்கள் என்ன, இவற்றிலெல்லாம் எம்பெருமானுக்கு உள்ளீடான அருள் என்பது நிறைந்திருக்கின்றது என்பதுதான் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். அதிகமாக இருக்கின்ற கோபத்தையும் அதிகமாக இருக்கின்ற ஆத்திரத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது அந்த பொன்னாழி. அதை பற்றியும் மிக அழகாக இந்த இடத்தில் சொல்கின்றார். அப்பொழுது ஸ்ரீ என்று சொன்னால் மகாலட்சுமி, மகாலட்சுமி என்று சொன்னால் பெரிய பிராட்டியாகத்தான் இருக்கின்றார். பெரிய பிராட்டியினுடைய அருள் இல்லாமல் எம்பெருமான் ஒரு நாளும் இயங்குவது மட்டும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் திருமகள் கேள்வனாகத்தான் இருக்கின்றான், ஸ்ரீனிவாசனாகத்தான் இருக்கின்றான். அப்பொழுது வைணவ சமயம் என்பது பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிராட்டி இல்லாமல் எம்பெருமானை காண முடியாது. அதனால்தான் திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சானூர் திவ்ய திருத்தலத்திலே 12 ஆண்டு காலம் இருந்து தவம் இருந்து பிராட்டியை அவன் பெற்றான். அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்கின்ற ஒரு திருநாமம் என்று இருக்கின்றது என்று சொன்னால் பிராட்டி அந்த இடத்தில் அந்த புஷ்கரணியில் அவள் அபிப்பிரவித்தால் அந்த இடத்தில் இருந்துதான் நேரடியாக எம்பெருமானுடைய அந்த திருமார்பிலே சென்று தங்கக்கூடியவளாக இருந்தாலும் அதனால்தான் ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடிய நிலையில்தான் மலையில் நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்திலே பிராட்டியை பிரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கின்ற பாசுரம் அந்த இடத்தில் சேவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பெரியோர்கள் பணிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். அப்போ பெரிய பிராட்டியை சேவிக்கலாமே என்று சொன்னால் பொன்னிறமான திருமேனியை கண்டேன் என்கின்றார். பெரிய பிராட்டி தான் பொன்னிறமான திருமேனியை கொண்டவளாக இருக்கின்றாள். அது எப்படி இருக்கின்றால் அந்த திருமேனி என்றது எப்படி இருக்கின்றது, பிரகாசிக்கும் சூரியனை போன்று அழகான நிறத்தை கண்டேன் என்றார். எப்படி பிரகாசிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த ஒளியில் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கின்றதோ அழகு இருக்கின்றதோ அதை நான் கண்டேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட திருமேனி இதோ இந்த மோகன அவதாரத்தில், மோகினி அவதாரத்தில் எம்பெருமானுக்கு மிக அழகாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அவனுடைய திருமேனி எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் மரகத திருமேனி, மரகதமாக நிறைந்திருக்கக்கூடிய திருமேனியாக இருக்கின்றது. இப்பொழுது பொன்மேனியாகவே காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த திருமேனி பொன்மேனியாகவே காட்சி அளிக்கக்கூடிய தன்மையில் இருப்பதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மரகத மலையில் உதிர்ந்த ஒளி வீசி வரும் இளஞ்ஞாயிறு போல, மரகத மலையாக இருக்கின்றது, அதில் ஒளி வீசி வரக்கூடிய இளன் ஞாயிறு என்பது எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அதே போல்தான் இருக்கக்கூடிய அந்த அழகியல் தன்மை மிக அழகாக ஆழ்வார் பாசுரமிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய அந்த பத்ரிகாசிரமத்திலே ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணோ பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல், ஸ்ரீமதி இல்லாமல், ஸ்ரீ இல்லாமல் நாராயணன் என்பவன் இல்லை. அதனால்தான் ஸ்ரீமதே நாராயணம் நாய மகா என்று சொல்லக்கூடிய அந்த எட்டெடுத்து மந்திரத்தினுடைய சிறப்பை எல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்று சொல்லி அதன் மூலமாக வைணவத்தினுடைய சிறப்பை எல்லாம் மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் இதன் வழியாக நாம் காணலாம். ஸ்ரீ என்றால்
திரு. திரு என்றால் மகாலட்சுமியாக இருக்கின்றால் அவள்தான் பெரிய பிராட்டி. மந்திர ரத்னம் என்று இதை சொல்லலாம். மந்திர ரத்னம் இந்த ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணோ பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லக்கூடிய அந்த திருமந்திரம் என்பது மந்திர ரத்னம் என்று மத்திர மந்திரங்களுக்கெல்லாம் ரத்னமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சொல். அதில் பிராட்டி நிறைந்திருக்கின்றால் அப்பொழுது பிராட்டியினுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுதுதான் எம்பெருமான் அவன் அருள் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எம்பெருமான் அருள் கொடுத்தால்தான் பக்தர்கள் எல்லாம் மகிழ்வார்கள். பக்தர்கள் எல்லாம் மகிழ்ந்தால் இந்த லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கும் என்பது அதன் பொருள். அப்போ முதல் முறையாக பிராட்டி தான் சம்பந்தம். பிராட்டியின் மூலமாக எம்பெருமானுக்கு சம்பந்தம். எம்பெருமானுடைய அருள் பக்தர்களுக்கு சம்பந்தம். பக்தர்களுடைய அருள் தான் இந்த லோகத்தினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் செழுமையாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் அறியக்கூடியவளாக இருக்கும். அதற்காக தான் உபாயம் உபேயம் பிராப்யம் என்று நம்முடைய பூர்வர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார்கள். உபாயமும் அவனே இருக்கின்றான், உபேயும் அவனாக இருக்கின்றான், பிராப்பியமும் அவனாகத்தான் இருக்கின்றான். எல்லா பொருள்களிலும் அவனே இருந்து அந்தரியாமியாக இருந்து கொண்டு இயக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கின்றது. அதனால்தான் பர வியூக விபவம் அந்தரியாமி அச்சை என்று ஐந்து நிலைகளில் எம்பெருமானுடைய சிறப்பை சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அந்த அந்தரியாமியாக இருந்து கொண்டு எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய அருளை நாம் பெறுவோம். ஸ்ரீவெங்கடல் விழா வான்பூவே தேன் பாகி தாமேகமின்ன பார்க்கடல் விழா ஸ்ரீவெங்கடேஸ்வரா பார்க்கடல் விழா. ஏழுமலை மேலே நீலையா ஸ்ரீவாசம் ஏழு ஸ்வரமே நீல
மாலை மேலே இளையான ஸ்ரீநிவாசா, ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமும் பாடலை பாடியே அன்பினை பெறுவேனே, பாடல் பாடியே அன்பினை பெறுவேனே, பெறுவேனே. ஸ்ரீ வெங்கடேஸ்வர பாடல், கடல் சிவகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம், ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் என்று எம்பெருமானுக்கு மங்களம் சொல்லி அவனை துதிக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன சிந்தித்து பார்க்கிறோம். ஸ்ரீதேவியின் நாயகனே, ஸ்ரீயகாந்தாய ஸ்ரீதேவியினுடைய நாயகனே, கல்யாண குணங்களால் குணங்களின் கருவூலமாக திகழ்பவனே, உன்னுடைய திருகுணங்கள் என்று சொல்லும்பொழுது அந்த குணங்களுக்கு ஒரு எல்லை இல்லை, அந்த குணங்களினுடைய கருவூலமாக நீ விளங்குகிறாய். அது மட்டுமல்ல, பக்தர்களின் கற்பக திருவேயாக நீ விளங்குகிறாய். பக்தர்களுடைய வேண்டுவனவற்றையெல்லாம் அருள்கின்ற கற்பக திருவாக நீ விளங்குகின்றாய், கற்பக மரமாக நீ விளங்குகின்றாய். வேங்கடமலையில் நிலை கொண்ட பெருமானே, நீ வேங்கடமலையிலே நிலை கொண்டிருப்பதால் தான் இவைகளையெல்லாம் செய்ய முடிகிறதோ என்று எண்ணம் தோன்றுகிறது. அந்த நிலையிலே நீ வேங்கடமலையிலே நிலை கொண்டிருக்கின்றாய். உன் பக்தர்களை காப்பதற்காகவே நீ தாயார் எப்போதும் உன்னுடைய திருமார்பிலே விளங்குகின்றாள். பக்தர்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே தாயார் உன்னுடைய திருமார்பிலே விளங்குகின்றார். அப்படிப்பட்ட சீனிவாசனை, சீனிவாசனான உன்னை வணங்குகிறோம் என்கின்ற நிலையில்தான் இந்த ஸ்லோகம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிறையே நிறையேத்தினாம், ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் என்கின்ற அந்த ஸ்லோகம் எம்பெருமானை வேண்டுகின்ற நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். எம்பெருமான் எப்படியெல்லாம் அருள் செய்கின்றான். தேடியே உன்னிடம் தினம் தினம் வந்திடும் திக்கீலா மக்களுக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் சிறப்புற அழித்திடும் திருமலை தெய்வமே, நீ உன்னிடம் வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை என்று பல பக்தர்கள் ஓடி வந்து உன்னுடைய திருத்தாள்களிலே திருவடிகளிலே சரணடைகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அருள்வதற்காகவே நீ திருவேங்கடமலையிலே நின்ற கோலத்திலே அருள் செய்து கொண்டிருக்கின்றாய். பாடியே புகண்டுனை பாக்களால் பரவிட பாவமாம் பிணி அறுப்பாய், உன்னை பற்றி நாங்கள் பாடுகிறோம், கவிஞர்களாக இருந்து பாடுகின்றோம், இல்லை கவிஞர்கள் கொடுத்த பாடலை பாடுகின்றோம் என்றால் நீ என்ன செய்கின்றாய், எங்களுடைய பாவங்களையெல்லாம் போக்குகின்றாய். பாடியே புகண்டுனை பாக்களால் பரவிட பாவமாம் பிணி அறுப்பாய், பாரினில் உன்னையே பொருள் என நம்பினேன் பரிவுடன் அருளவாணி, நீ உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, நீதான் எனக்கு தேவையான செல்வம் என்கின்ற நிலையிலே உன்னையே சரணடைந்தேன். அப்படி சரணடைந்த என்னை நீதான் காக்க வேண்டும், என்னை பரிவுடன் காப்பதற்கு காத்து அருள் செய்வதற்கு வா என்று வேண்டுகின்ற நிலையிலே எம்பெருமான் திருவேங்கடமலையிலே சேவை சாதித்து தினந்தோறும் அருளை கொண்டிருக்கின்றான். இதோ இங்கே அந்த நாச்சியார் திருக்கோலத்திலும் பக்கத்திலேயே கண்ணனாக எழுந்தருளி அருள் செய்கின்ற இந்த ஒரு அற்புதமான இந்த சேவையை நாம் வேறு எங்கு பெற முடியும். இன்றைய நாள் நாமெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் இப்படிப்பட்ட இந்த சேவையை கண்டு எம்பெருமானுடைய திருவருளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். Thank you.
திருமலையில் மறுசிலை வால்முகத்து என்னை மார்த்தம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து ஒருமுகத்து அட்டக்கான கனா கண்டேன் தோழினான். ஆண்டால் எப்படி கனவு கண்டாலோ அதே போல்தான் இந்த மோகினி அவதாரத்தில் பிராட்டி கனவு கண்டு எம்பெருமானை அடையக்கூடியவளாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட இந்த மோகினி அவதாரம் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் பக்தர்கள் அனைவருக்கும் அருளை பாலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவே அமைந்தது. திருவேங்கடமலையில் எம்பெருமான் மோகினி அவதாரத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை இப்படி அவதார புருஷனாக வெளிவருவது நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம். இல்லறத்தில் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இல்லறத்துக்கு சான்றாக இருக்கக்கூடிய இந்த ஆதி தம்பதியர் போலவே இருக்கும் தன்மையை நாம் அறியலாம். அப்படிப்பட்ட மேன்மையான இந்த மோகினி அவதார சிறப்பு இந்த நாள் நடந்தது. இன்றைக்கு மாலை திருமலை திருப்பதி தேவஸ்தான வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே மிக முக்கியமான நாளாக கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வாகனங்களிலே மிகச் சிறப்பான வாகனம் கருட வாகனமாக இருக்கின்றது. எம்பெருமான் கருட வாகனின் அவனுடைய வாகனத்தின் மீது எழுந்தருளி கோடான கோடி பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். லட்சாதி லட்சி பக்தர்களெல்லாம் இதோ மலைக்கு எழுந்தருளக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அந்த எழுந்தருளக்கூடிய பக்தர்களெல்லாம் எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடியவளாக இருக்கின்றார்கள். எம்பெருமானுக்கு பெரிய வாகனமாக இருக்கக்கூடியது எதுவென்று சொன்னால் பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருட வாகனம்தான். அந்த கருட வாகனத்தில் பக்தர்களெல்லாம் எழுந்தருளி எம்பெருமானை அருளை பெற வேண்டும் என்பதற்காக வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அனைவருக்கும் நல்லருள் என்பது கிட்டும். அந்த அருளின் மூலமாக இந்த லோகம் செழுமையாக இருக்கும். லோகத்தில் செழுமையாக இருக்கும் போது எல்லா கோயில்களும் எல்லா பக்தர்களும் எல்லா இயற்கை வளங்களும் நலமாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலை என்பது ஏற்படும் என்பது உண்மைதான். அப்படிப்பட்ட கருட வாகனத்தை திருமாளிகையிலிருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பக்தி சேனலின் மூலமாகவும் கண்டறியலாம். லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் வர முடியாதவர்கள் அங்கே அந்த அனுபவத்தை பெறலாம். வந்திருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய அருளை பெற்று அதன் மூலமாக இந்த மேன்மையான திருவேங்கட யாத்திரையினுடைய தன்மையை மனதில் நிலைநிறுத்தி எப்பொழுதும் பாக்கியமாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அருளிய அந்த தன்மையை நினைத்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று சொல்லி நிறைவு பெறுகின்றோம். நிறைவு ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.
Bye.
ஜோனு பரே பந்தோ ஏஸ்வரி பரே
வினாவெங்கடேஷம் நநாதோதநாத சதாவெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச